மாவோயிஸ்ட் தாக்குதலில் காயமடைந்தவர்களை பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோர் நேரில் பார்த்தனர். மாவோயிஸ்டுகளின் தாக்குதலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அதோடு காயமடைந்த காங்கிரசாருக்கு ஆறுதல் கூறுவதற்காக சட்டீஸ்கர் வந்தனர். மருத்துவமனைக்கு சென்ற அவர்கள் இருவரும் காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் கூறினர். மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தலுக்கு அரசு ஒருபோதும் அடிபணியாது என்றும், இச்சம்பவம் மாவோயிஸ்டுகளை ஒடுக்கும் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பதாகவும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். பிரதமர் சோனியாவுக்கு முன்னதாகவே சட்டீஸ்கர் விரைந்த துணைத் தலைவர் ராகுல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சுக்லா உள்ளிட்டவர்களை பார்த்தார். இது காங்கிரஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல என்றும், ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் ராகுல் ஆவேசமாக கூறினார். सिर्फ कांग्रेस पार्टी के नेताओं पर और कांग्रेस पार्टी के कार्यकर्ताओं पर हमला नहीं हुआ है, वो लोकतंत्र पे और हमारे देश की जो सोच है उस पर हमला हुआ है. இதுபோன்ற தாக்குதலால் காங்கிரசை பயமுறுத்திவிட முடியாது என்றும், தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் உற்சாகத்துடன் பணியாற்றுவர் என்றும் ராகுல் தெரிவித்தார். பாரதிய ஜனதா ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு விஷயத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று ராகுல் பதிலளித்தார்.